என்ன பகிர்ந்தளித்த விசுவாசத்தை சிலர் அப்படியே வச்சுக்கிறாங்க, ரட்சிப்புக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க. சிலர் கொஞ்சம் மேல வந்து ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்துறாங்க, சிலர் கொஞ்சம் மேல வந்து அதே சிலுவைய ஐஸ்வர்யத்துக்கு பயன்படுத்துறாங்க, சிலர் கொஞ்சம் மேல வந்து நீடிய வாழ்க்கைக்கு பயன்படுத்துறாங்க, சிலர் இன்னும் மேல வந்து மரணமே இல்லைன்ற லெவல்ல போய் முதல் கேள்வி, விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண முடியும், முடியும். யூ கேன் டெவலப் யுவர் ஃபெய்த். ஏன் டெவலப் பண்ணணும்? வாழ்க்கையில் எவ்வளவு விசுவாசமோ அவ்வளோதான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆவியில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கியிருக்கலாம், ஆனால் மனசில் எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அல்ல இல்லையா? நான் ரசிக்க போகிறேன், என் கூட இன்னொருத்தர் ரசிக்கிறேன், ரெண்டு பேருக்கும் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொடுத்தார். ஆனால் எவ்வளவு நம்ம நம்புகிறோமோ அவ்வளோதான் தேவன் நம்ம ஆசீர்வதிக்க போகிறார். அல்ல இல்லையா? Amen. So according to your faith. So எப்படி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு? லூக்கா 5 வசனமா. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. அங்க வந்து கேக்குறாங்க, இவர் எங்க போனாலும் இவர் ஒண்ணுதான் கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? விசுவாசிக்கிறியா, விசுவாசிக்கிறியா? காலையில ஜெபிச்சியான்னு கேட்டாரா? எவன்டுமே கேட்கல. ஆனா வர்றவன்ட்லாம் கேட்டார், விசுவாசிக்கிறியா, உபவாசிக்கிறியா? கேட்கல. விசுவாசிக்கிறியா கேட்டாரு. விசுவாசம்னா என்ன? ஓ மேல வைக்கிற நம்பிக்கை இல்ல, ஏன் மேல வைக்கிற நம்பிக்கை? என்ன நம்புறியா, என்ன நம்புறியா? ஏன்னா ஆதாம் 100 தடவை கர்த்தர் சொல்லியும் கர்த்தர் வார்த்தையை விசுவாசிக்கல. பிதாக்கு வந்து அவ்வளவு கஷ்டமாயிருச்சு. இப்ப இவர் ஒவ்வொருத்தையும் விசுவாசி, ஆமாண்டு விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன் மனுக்குலாம் சொல்ல சொல்ல பிதாக்கு ஒரே சந்தோஷம். ஆதாம் ஒருத்தர் நம்பலடா, ஆனா இவ்வளவு பிள்ளை என்ன நம்பு. இந்திய தேசத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போறாரு. கூட இருந்து கண்டுபிடிச்சிட்டாய் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எதை வச்சுதான்? விசுவாசத்தை வச்சுதான். உன்னை நேரம் வந்துட்டான் ஆண்டவரே. அதாவது இப்போ ஒரு கார்டை வச்சே எல்லா இடத்துலையும் வந்து எல்லா பொருளும் இலவசம் பண்ணால் உடனே நீங்கள் அந்த ஆள்கிட்ட போய் எனக்கு ஒரு கார்டை போட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க நேரம் வந்துட்டாங்க. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்ற இப்போ தான் இவங்க பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இவ்வளோ நாள் கிரியன்னு ஓடிக்கிட்டு இருந்தவங்க ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். விசுவாசத்துலான்ற வாழ்க்கையில் பிறப்பு தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை, அவர் செய்து முடித்த கிரியல் மீது வைக்கிற நம்பிக்கை தான். ஆண்டவர் எங்களுக்கு விசுவாசம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் விசுவாசம். தேவன் ஒரே அளவு தான் கொடுத்தாராம். பைபிள் சொல்லுது, தேவன் பகிர்ந்து அளித்த விசுவாசம். நம்ம எல்லோருக்கும் ஒரு டிக்கெட் கொடுக்கப்படுகிறது. நம்ம சிலுவையிலே இயேசு என் பாவத்தை சுமந்து தீர்த்தார் நம்பினாய் பாருங்க. இயேசுவே ஆண்டவர் சொன்னவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ட்ரா படிக்க 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 எக்ஸ்ட்ரா பிளெஸிங் வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே அந்த ஒரு டிக்கெட்ல இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இந்த பகிர்ந்தளித்த விசுவாசத்தை சிலர் அப்படியே வச்சுக்கிறாங்க, ரட்சிப்புக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க. சிலர் கொஞ்சம் மேல வந்து ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்துறாங்க, சிலர் கொஞ்சம் மேல வந்து அதே சிலுவைய ஐஸ்வர்யத்துக்கு பயன்படுத்துறாங்க, சிலர் கொஞ்சம் மேல வந்து நீடிய வாழ்க்கைக்கு பயன்படுத்துறாங்க, சிலர் இன்னும் மேல வந்து மரணமே இல்லைன்ற லெவல்ல போய் 140 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க போகலாம். ஆனா சிலர் 60 கிலோமீட்டர் எல்லாம் போறாங்க. ஆனா எவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க போகலாம்? 140 போகலாம். சிலர் 90 போறாங்க, சிலர் 100 போறாங்க. சார் எவ்வளவு ஸ்பீடா போகும்? நீங்க எவ்வளவு அமுக்குறீங்க அவ்வளவு ஸ்பீடா போகும்ட்டான். என்ன முடியாதரா? ஆனா எவ்வளவு வேணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு கிடைக்கும். ஏன் லிமிட்ட கேட்காத? லிமிட் வந்து உன் லிமிட்ட பொறுத்துதான். கைய தட்டுக்கு அதனால விசுவாசம் உன்னுடைய மன விருப்பம் அளவு. அப்ப விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு கேக்குறாங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்கள் ஃபெய்த்தில் டெவலப் ஆக விரும்புகிறோம். நல்ல ஒரு ஜபக்குறிப்பு அல்ல இல்லையா? கர்த்தர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ரகசியத்தை, அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்ச பிறகு தான் சீஷர்களுக்குள்ள அற்புதங்கள் பெருக ஆரம்பிச்சு. என்ன ரகசியம் சொன்னார் வாசிங்க அடுத்த வசனம். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு அதற்கு இருந்தால், அதற்கு கர்த்தர் சொன்னாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு, வேரோட பிடுங்கு அப்படின்னா என்ன செய்யுமா? அப்படியே வேரோட அந்த மரம் சரட்டுன்னு பிடுங்கி நிக்குமா? பாருங்க அவர் சொன்னது, நான் சொல்லுங்க பிடுங்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு எவ்வளவு விசுவாசம் வேணும்ன்றாரு?
நிறைய வேணும்னு சொல்லல, கடுகு அளவு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்காங்க, எனக்கு கொஞ்சமா இருக்கு, எனக்கு கொஞ்சமா இருக்கு, இதுவே அவிசுவாசம். கொஞ்சமா இருந்தாலும் பெருசா செய்ய போறேன்டா நானு, அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது உங்க பைய பாக்குறதே இல்லை. இவன் கடைசி என்ன சொல்றான், எங்க பையில கொஞ்சமா இருக்கு சார், நாங்கள் டெவலப் பண்ண சொன்னோம், உன் பையில கொஞ்சமா இருந்து நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போ இதுவே ஒரு அவிசுவாசம். உனக்கு கொஞ்சோண்டு விசுவாசம் இருந்தாலும் பரவாயில்ல. நீ மலையை பார்த்துன்னு ஒரு இடத்துல இருக்கு, பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால், காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்கப்பட்டு, அதன் வியாதி, வியாதி, வியாதியை பார்த்து என்ன சொல்லணும், நீங்க வேரோடு பிடுங்கப்படு, போய் கடல்ல போய் உள்ள இயேசு நாமத்தில் ஹல்லேலூயா என்று சொல்லுவீர்கள் என்றால், நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. இவன் சொன்னாயே, ஐயா எப்படி டெவலப் பண்றது விசுவாசத்தை அப்படின்னு சொல்லுங்க, இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லுங்கன்னு அவர் சொன்னாரு. எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு பேசுறாரு, புரியுதா உங்களுக்கு? கொஞ்சோன்று இருந்தாலும் மலையை பார்த்து சொல்லு, அது போயிருண்டான்றாரு. இவன் சொன்னா, ஐயா எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு நாங்கள் கேட்கல, எப்படி டெவலப் பண்ணணும்னு கேட்குறோம் அப்படின்றார். அவர் சொல்றாரு, எப்படி ஆப்ரேட் பண்றது, நீ இப்படி செஞ்சினே அப்படி நடக்கும்ன்றார். திரும்ப கேட்குறேன், ஐயா இல்லையா எப்படி விசுவாசத்தை வளர்த்துக்கிறதுன்ற, நீங்க எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்றீங்க, நாங்கள் எப்படி வளர்த்துக்கிறதுன்னு கேட்குறோம். அவர் சொல்றாரு, செயல்படுத்தினா தாண்டா வளரும், இப்போ வளர்த்துக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கை தட்டுக்கும் போது அவருக்கு